வணக்கம் நேரளே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி மனிதன் வெற்றியாளனாகத்தான் மாற வேண்டும் பிறகு எதற்கு தோல்வி என்று சொல்லலாம் தோல்வி வெற்றியின் படிக்கட்டு என்று சிந்திக்க வேண்டும் தேர்தலிலே தோல்வி வரலாம் அந்த தோல்வியைக் கண்டு விடாமல் மீண்டும் வெற்றி பெறுவேன் என்ற சிந்தனையோடு செயல்படுகின்ற நேரத்தில் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் டெல்லியை தலைநகராக கொண்டு அலாவுதீன் கில்ஜி என்பவர் ஆண்டு கொண்டிருந்தார் அவர் வடபுறம் வெற்றி பெற்ற பிறகு தென்புலத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரும் படைகளை தளபதி காபூர் தலைமையிலே அனுப்பினார் அந்த மாலிக் காபூர் மிகவும் வீரமுடையவன் அவன் துணைத் தலைவர்களாக இதல்கான் போன்றவர்களை அழைத்து கொண்டு தென்னகம் நோக்கி வந்து கொண்டிருந்தான் தென்னகத்திலே திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்திலே வருகின்ற நேரத்தில் அங்கே கோயில் ஆராதனைகள் நடன நிகழ்ச்சிகள் கலை பண்பாடுகளை வலியுறுத்துகின்ற வகையில் அங்கே ஆண்களும் பெண்களும் நடனத்தில் தேர்ச்சி விட்டவர்களாக இருந்தார்கள் திருச்சி பகுதியிலே இதழ்கான் என்பவன் தலைமையில் அங்கே போர் வீரர்களெல்லாம் குவிக்கப்பட்டார்கள் அந்த இதழ்கான் ஒரு நாள் அந்த கோயில் முன்பு நின்ற பொழுது ரங்கம்மாள் என்ற ஒரு நடன நாயகி காரிகை பிரம்மாண்டமாக அங்கே நடனமாடியதை பார்த்தான் அந்த ரங்கம்மாள் மீது அந்த இதழ்கானுக்கு ஒரு காதல் வந்தது எப்படியும் நான் அந்த ரங்கம்மாளை கைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரங்கம்மாளை பார்த்து நீ என்னை மனமுடிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் ரங்கம்மாள் நினைத்தால் நீ படையெடுத்து வந்திருக்கிறாய் தென்புலத்திலே இருக்கின்ற எங்கள் எல்லாம் அடிமைப்படுத்த வந்திருக்கின்றாய் உன்னை எப்படியாவது நான் வீழ்த்தி உங்கள் படைகளை மீண்டும் நான் டெல்லிக்கே அனுப்புவேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டாள் வஞ்சக புத்தியுடைய அவனிடம் அழகாக பேசினாள் ரங்கம்மாள் உன்னை மணமுடிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் நீ இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில்தான் எனக்கு நீ தாலி கட்ட வேண்டும் தாலி கட்டி நீ என்னை அழைத்து செல்வதற்கு முன்பு கோயிலிலே இருக்கின்ற அந்த மாடியில் மொட்டை மாடியில் நான் உன்னை மூன்று முறை வணங்க வேண்டும் நீயும் அங்கே நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் இதழ்கானும் அந்த காதல் போதையில் ரங்கம்மாளின் அந்த அழகான வதனத்தை பார்த்து மயக்கமுற்று எதை கேட்டாலும் சரி என்று சொல்லுகின்ற நிலையிலிருந்து சரி என்று சொன்னான் அங்கே கோயில் முன்பு திருமணம் நடந்தது முட்டை மாடியிலே மேலே ஏறினார்கள் கோபுரத்தின் முட்டை மாடியிலே அங்கே இதல்கான் நின்று கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மூன்று முறை சுற்றி வர வேண்டும் என்ற அந்த நிபந்தனையோடு ஒன்று இரண்டு என்று வந்தவுடன் மூன்றாவது சொல்வதும் அந்த இதழ்கானை அங்கே இருந்து கீழே தள்ளிவிட்டாள் கீழே விழுந்து சிதறி செத்தான் தானும் கீழே குதித்து தன்னை மாய்த்து கொண்டாள் ஒரு பெண்ணால் தென்னகத்திற்கு வரவிருந்த அந்த தீரா பழியை அந்த ரங்கம்மாள் தன்னை அழித்து அங்கே நிலைநாட்டினாள் ஒரு பெண்ணாக இருந்து நம் தமிழுக்காக தமிழ் மன்னர்களுக்காக தியாகம் செய்த ரங்கம்மாள் பேரும் புகழும் பெற்றாள் அதுவும் சமயோகித புத்தியால் அந்த இதழ்கான் அங்கே பிடித்து விட்டால் அவளை அடைவது ஒன்றும் பெரிய காரியமல்ல ஆனால் அதற்கு முன்பே நயமாக பேசி இதழ்கானை வளைத்து அவனை கொன்று தானும் கொன்று தென்னகத்திற்கு படையெடுப்பை தடுத்து நிறுத்தினாள் என்று சொன்னால் வீர தமிழச்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் எனவே வாழ்க்கையில் நாம் சில இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாம் பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்